ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ரீசெண்டாக நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள் இழப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நீங்களும் அங்கே இருந்திருக்கீங்க, ஸோ அதை பற்றி. ஆமாம், விஜயகாந்த் சாரோட இழப்பு வந்து சினிமா துறைக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமே அது இழப்பு தான் அது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆண் அன்னை தெரசா, அதாவது எப்படி மாணவர்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்துட்ருப்பாரோ அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அந்த மாதிரி மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு வந்தவர் தான் கேப்டன் ஐயா அவர்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று என் மனசுக்குள்ளே இருந்துச்சு, அது சொல்லலாமா வேணாமான்றது கூட தெரியல. ஏன்னாக்கா நிறைய பேர் கேப்டனுக்கு வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் அவரது மனைவியார் பிரேமலதா மேடம் தான் அப்படின்னு காரணம் அப்படின்லாம் வந்து சில பொய்யான தகவல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் முற்றிலும் பொய்யுங்க, புரியுதுங்களா? அது மாதிரி தவறான செய்திகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. ஏன் சொல்கிறேனாக்கா, கேப்டன் ஐயா அவர்களை இறக்குறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நடிகர் போண்டாமணி இறந்துட்டார். அப்போ கூட கேப்டன் சார்பாக மீச ராஜேந்திரன்ட்ட சொல்லி 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒரு புண்ணியவதி தான் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஸோ அப்படி ஒரு நல்ல குணம் உள்ளவங்களை போய் நீங்கள் தவறான செய்திகளை தயவு செஞ்சு பரப்ப வேண்டாம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணன் சீமான் அவர்கள், அவர் கூட சொல்லியிருந்தார், தவசி படத்துக்கு வந்து நான் தான் கதை வசனம் எழுதியிருந்தேன், கதை வசனம்ல வசனம் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் நிறையா பேர் வந்து இல்லை உதயசங்கர்னு பேர் போட்டுருந்துச்சு, அவர் வந்து வசனம் பேசலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது தவறு, புரியுதுங்களா? வசனம் எழுதினது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான், சரிங்களா? எதுக்காக அவரோட பேர் படத்தில் போடலை அப்படின்னாக்க, அந்த வசனம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி போட்டாக்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் வசனம் எழுதுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இவர் டைரக்ஷன் பண்ணுன்ற ஐடியாவில் இருந்தவர். அதனால் நான் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரும் இல்லை, தேமுதிகவை சேர்ந்தவரும் இல்லை, ஒரு ஒரு மனிதாபிமானத்தில் தான் சொல்கிறேன், தவறான செய்திகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க பரப்பாதீங்க பரப்பாதீங்க. ஐ லவ் யூ ஆல் கேப்டன். கேப்டன்னா இது சொல்லுவேன், இது என்ன சாங்குக்கு வைப் பண்ற மாதிரி பண்றாங்க. ஏ ஏ ஷோல்டர்ல எல்லாம் வர மாட்டாங்களா? ஒரு நிமிஷம் கை கை நீட்டு கை நீட்டு கை ஒன்னு கம் கேப்டன் கம் கேப்டன் கம் அம்மா வாஸ் மைக் கிட்ட கேப்டன் அப்படின்னு சொல்றாங்க. கியூட் கேக்குதா நான் பேசுறது? காது எங்க இருக்கு? ஆக்சுவலா பேசுது, கேக்குது நீ பேசுறது, திரும்பி கழுத்து திருப்பி கேக்குது. கேக்குதா நான் பேசுறது? இவங்க பேர் என்ன? கேப்டன். கேப்டன் இவங்க அப்படியே கேப்டனே வச்சாதான் அது மட்டும் தான் சொல்லும். அது சிரிச்சா சிரிக்கும். ஸோ நீங்கள் இப்போ கிளி வளர்க்க ஆரம்பிச்சிங்க, டாக்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். சும்மா இன்ட்ரெஸ்ட், இப்போ நெக்ஸ்ட் கிளி அப்படி எல்லா அனிமல்ஸும் அப்படியே வளர்க்கணும் இன்ட்ரெஸ்ட். சரி ஓகே கேக்குது. இது பேர் மேஜர்.